புகழ்பெற்ற வணிகரான ஏனோக்கு தனது மகன் மெத்துசலாவுக்கு தனது தொழில் நுணுக்கங்களை கற்றுக் கொடுக்க நினைத்தார். அதன்படி தனது வியாபார தொடர்புகளையும் பேரம் பேசும் கலை போன்றவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அதோடு வியாபாரத்தில் யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, எப்படி நம்பிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் விளக்கினார். ஆனால் மெத்துசலா தனது நண்பன் சபரி என்பவன் மீது அபாரமான நம்பிக்கை கொண்டிருந்தான். தனது நண்பன் எது சொன்னாலும் செய்தாலும் அது சரியாகவே இருக்கும் என்று கண்மூடித்தனமாக நம்பினான். ஆனால் சபரி நம்பிக்கைக்குரியவன் அல்ல என்பது ஏனோக்கின் எண்ணமாக இருந்தது. இதை தனது மகனுக்கு உணர்த்த அவர் ஒரு திட்டம் தீட்டினார். அதன்படி மகனிடம், வெளிநாடு சென்று அங்கு வியாபாரம் செய்வது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நாம் இருவரும் வெளிநாடு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடம் உள்ள விலை உயர்ந்த தங்கம் வைரம் போன்ற பொருட்களை யாரிடம் பத்திரமாக கொடுத்துவிட்டு செல்வது என்று யோசிக்கிறேன் என்றார். உடனே மகன், தந்தையே, என் நண்பன் சபரி நம்பிக்கை மிக்கவன், நமது செல்வங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு செல்வோம் என்றான். அதன்படி ஒரு பெரிய பெட்டகத்தில் செல்வங்களை வைத்து அதற்கு ரெண்டு பூட்டுகள் போட்டு நன்றாக பூட்டி அதன் சாவியுடன் சேர்த்து சபரியிடம் கொடுத்துவிட்டு தந்தை மகன் இருவரும் வெளிநாடு சென்றனர். சில மாதங்கள் கழித்து திரும்பி வந்தனர். மகனை அழைத்து அவனுடைய நண்பன் வீட்டிற்கு சென்று பெட்டகத்தை வாங்கி வரும்படி கூறினார். மெத்துசலா அவனது வீட்டுக்கு சென்றான். தன் நண்பனை கோபத்தோடு வரவேற்றவன், உன் தந்தை என்னை நம்பவில்லை, விலையுயர்ந்த பொருள்கள் எதுவும் இல்லை, செங்கற்களை அடுக்கி வைத்து கொடுத்துள்ளார் என்று கூறினான். இதை கேட்டு கோபம் அடைந்த மெத்துசலா நேராக தனது தந்தையிடம் வந்து நியாயம் கேட்டான். மகனின் அறியாமையை நினைத்து வருந்திய ஏனோக்கு, மகனே, இன்னும் நீ அறியாத சிறுவனாகவே இருக்கிறாய். உன் நண்பன் நல்லவன் என்றால் நாம் கொடுத்த பாதுகாப்பு பெட்டகத்தை திறந்து பார்த்திருக்க கூடாது, பத்திரமாக வைத்திருந்து அதை அப்படியே நம்மிடம் திரும்பி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் உன் நண்பன் பெட்டகத்தை திறந்து பார்த்துள்ளான், அதில் விலையுயர்ந்த பொருட்கள் இருந்திருந்தால் நிச்சயம் திருடியிருப்பான் என்று கூறினார். தந்தையின் அறிவுரையை கேட்ட மகன் திருந்தினான். நண்பர்களில் நல்லவர் கெட்டவர் யார் என்பதை அறிந்து கொள்வதின் அவசியத்தை உணர்ந்தான். என் அன்புக்குரியவர்களே, 2 தீமோத்தேயு 3:4-5 இவனமாய் கூறுகிறது, மனுஷர்கள் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. காட் பிளஸ் யூ.